ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா மொறு மொறுன்னு 10 நிமிஷத்தில் ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்ம பணியாரம் செஞ்சிடலாம். எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு வாங்க எப்படி பண்ணுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பணியாரம் செய்யறதுக்கு நான் அரைக்கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டுக்கிறேன், அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துட்டுக்கிறேன். இது வந்து பாக்கு பதம் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். நல்லா வாசனைக்காண்டி பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் வெள்ளக்கரைசலோடையே சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெள்ளத்தண்ணி கோச்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. கோதுமை மாவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். 1 கப் அளவு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு. நம்ம வீட்டில் இடியாப்பத்துக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடலாம். இந்த மாவுலேயே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு, சமையல் சோடா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக பார்த்திங்கன்னா இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண வெள்ளக்கரைசலை சேர்த்துடலாங்க. நல்லா வடிகட்டி சேர்த்துடலாம். வெள்ளத்தில் தூசு மண் கல்லெல்லாம் இருக்கும், அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நல்லா பாகு காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவு தண்ணி தேவைப்படும். இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ அடுப்பில் பார்த்திங்கன்னா பணியார சட்டி நம்ம வச்சுக்கலாங்க. பணியார சட்டியில் ஒவ்வொரு குழியிலையும் நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணின கோதுமை மாவு அரிசி மாவு கரைசலில் ஒவ்வொரு குழியிலே பார்த்திங்கன்னா நல்லா ஃபில் பண்ணி நிறைய வர மாதிரி நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. 2 நிமிஷத்துக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா வெந்து தலை தலைன்னு வருது பாருங்கள். இப்போ ஒவ்வொரு பணியாரத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி போட்டு 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாங்க. இப்போ அப்பப்போ 2 பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பி வேக வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க 2 சைடும் பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பணியாரம். பணியாரமும் நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக மொறு மொறுன்னு இருக்குது. இப்போ எல்லா பணியாரத்தையும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நினச்சோன்னே 10 நிமிஷத்தில் கோதுமை மாவு அரிசி மாவு வச்சும் நம்ம வீட்டில் இருக்கிற மாவு வச்சு சூப்பராக பணியார ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் கோதுமை மாவு பணியாரத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். இல்லை டாட்டா மாவு, சப்பாத்தி மாவு, வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்களாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.